அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முதன்முறை சீன அதிபருடன் தொலைபேசியில் பேச்சு. மியான்மர் மீது பொருளாதார தடை, கோப்புகளில் கையெழுத்திட்டார் ஜோ பைடன். பாபர் ஏவுகணையை பரிசோதனை செய்தது பாகிஸ்தான். வங்காளதேசத்தில் 8 பேருக்கு மரண தண்டனை. சீனாவில் பிபிசி தொலைக்காட்சி சேவைகளுக்கு தடை. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக ஜோ பைடன் சீன அதிபர் ஜின்பிங்கை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். அமெரிக்காவின் அறிவுசார் சொத்துக்களை, தொழில்நுட்பங்களை திருடுவதுடன் நியாயமற்ற பொருளாதார நடைமுறைகளில் ஈடுபடுவதாக சீனா மீது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். இந்த விவகாரத்தில் இருதரப்பு மோதல்கள் வலுத்து வர்த்தக போர் தொடங்கியது. சீன பொருட்கள் மீது அமெரிக்காவும், அமெரிக்க பொருட்கள் மீது சீனாவும் கூடுதல் வரிகளை விதிக்கின்றன. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தோற்றம் பற்றிய தகவல்களை சீனா ஆரம்பத்தில் மறைத்துவிட்டது. அதனால் அமெரிக்கா பெரும் பாதிப்புக்குள்ளானது என்று டிரம்ப் கருதினார். அதைத் தொடர்ந்து இருதரப்பு உறவுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமடைந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி புதிய ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்றார். இது அமெரிக்க சீன உறவில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியது. இந்த தருணத்தில் ஜோ பைடன் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக சீன அதிபர் ஜின்பிங்கை நேற்று முன்தினம் தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். சீனாவில் சந்திர புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ஜின்பிங்குக்கும் சீன மக்களுக்கும் ஜோ பைடன் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சீனாவின் நியாயமற்ற பொருளாதார செயற்பாடுகள், ஹாங்காங்கில் தேசிய பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து ஜனநாயக ஆர்வலர்களை ஒடுக்கும் சீனாவின் நடவடிக்கைகள், சின்ஜியாங்கில் உய்குர் இன மக்கள் மீது சீனா கட்டவிழ்த்து விடும் மனித உரிமை மீறல்கள் உள்ளிட்டவற்றில் சீன அதிபர் ஜின்பிங்கிடம் ஜோ பைடன் தனது கவலையை வெளியிட்டார். கொரோனா வைரஸ் பெருந்தொற்றை எதிர்த்து போராடுவது, உலகளாவிய சுகாதார நெருக்கடிகளால் எழுந்துள்ள சவால்கள், பருவநிலை மாற்றம், ஆயுத பெருக்கத்தை தடுத்தல் உள்ளிட்டவை பற்றியும் ஜோ பைடனும் ஜின்பிங்கும் விவாதித்துள்ளனர். மோசமான உறவால் இருதரப்புக்கும் பேரழிவு ஏற்படும் என்று ஜோ பைடனிடம் ஜின்பிங் எச்சரித்தார் என்று சீன அரசின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. இருதரப்பு உறவுகள், முக்கிய சர்வதேச விவகாரங்கள், பிராந்திய பிரச்சனைகள் குறித்து ஜின்பிங்கும் ஜோ பைடனும் விவாதித்தனர் என மேலும் அவ்வூடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்புக்கு பிறகு ஜோ பைடன் தன்னுடைய ட்விட்டரில் ஒரு பதிவினை வெளியிட்டார். அதில் அவர் அமெரிக்க மக்களுக்கு பலன் அளிக்கும் போது சீனாவுடன் இணைந்து பணியாற்றுவேன் என்று சீன அதிபர் ஜின்பிங்கிடம் தெரிவித்தேன் என கூறியுள்ளார். வாஷிங்டனின் வெள்ளை மாளிகை இவ்விரு தலைவர்களின் சந்திப்பு பற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் சீனாவின் கட்டாயமான, நியாயமில்லாத பொருளாதார நடைமுறைகள், ஹாங்காங் ஒடுக்குமுறை, சின்ஜியாங்கில் மனித உரிமை மீறல் போன்றவற்றை ஜனாதிபதி ஜோ பைடன் ஜின்பிங்கிடம் வலியுறுத்தி பேசினார் என கூறப்பட்டுள்ளது. மியான்மர் மீது பொருளாதார தடை விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். மியான்மரில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அந்த நாட்டின் நாடாளுமன்றம் கடந்த 1ஆம் தேதி கூடவிருந்த நிலையில் ராணுவம் அதிரடியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. அந்த நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனை வல்லரசு நாடான அமெரிக்கா கடுமையாக கண்டித்தது. அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியது. மியான்மர் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றனர். ஆனால் அங்கு ராணுவ ஆட்சி ஏற்படுத்தப்பட்டதை அந்நாட்டின் ராணுவ தளபதி மின் ஆங் ஹலேங் நியாயப்படுத்தினார். இந்த நிலையில் மியான்மர் ராணுவ தலைவர்கள் மீது அமெரிக்கா அதிரடியாக பொருளாதார தடைகளை விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனையொட்டி வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நேற்று முன்தினம் நிருபர்களிடம் பேசிய போது, மியான்மரில் நடந்த சதித்திட்டத்தின் மீதான விளைவுகளை சுமத்த தொடங்குவதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அறிவிக்கின்றேன். அமெரிக்காவில் மியான்மர் அரசாங்க நிதியிலிருந்து $1 பில்லியன் எடுப்பதற்கான முறையற்ற அணுகல் தடுக்க அமெரிக்க அரசு நடவடிக்கை எடுக்கிறது. மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பில் தொடர்புடைய ராணுவ தலைவர்கள், அவர்களது வணிக நலன்கள், நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் மீது பொருளாதார தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளேன். இந்த நடவடிக்கைக்கு முதல் கட்டமாக இலக்காகுபவர்கள் இந்த வாரம் அடையாளம் காணப்படுவார்கள். மியான்மர் அரசு சொத்துக்களை முடக்குகிறோம் எனவும் அவர் அறிவித்தார். இந்நிலையில் அதற்கான உத்தரவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவு விரைவில் அமலுக்கு வருகிறது. பாகிஸ்தான் தனது பாபர் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. தரையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தரை இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய தனது பாபர் ஏவுகணையை பாகிஸ்தான் கடந்த வியாழக்கிழமை வெற்றிகரமாக பரிசோதனை செய்து முடித்துள்ளது. 3 வாரங்களுக்குள் பாகிஸ்தான் நடத்தும் 3வது ஏவுகணை சோதனை இதுவாகும். ஏற்கனவே அணு ஆயுதங்களை ஏந்தி 290 கிலோமீட்டர் தொலைவு வரை தாக்கும் கஸ்னாவி ஏவுகணையை கடந்த 3ஆம் தேதியும், 2750 கிலோமீட்டர் தொலைவு இலக்குகளை தாக்கக்கூடிய ஷாஹீன் 3 ஏவுகணையை கடந்த மாதம் 20ஆம் தேதியும் பாகிஸ்தான் பரிசோதனை செய்து முடித்துள்ளது. இந்த ஏவுகணையும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வங்காளதேசத்தில் புத்தக பதிப்பாளரை கொன்ற வழக்கில் 8 பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். வங்காளதேசத்தில் 2015 அக்டோபர் மாதம் பைசல் அபேதின் தீபன் என்ற புத்தக பதிப்பாளர் டாக்கா பல்கலைக்கழகம் அருகே அமைந்துள்ள சந்தையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இதே நாளில் நடந்த மற்றொரு கொலை முயற்சியில் இன்னொரு பதிப்பாளரான அகமது ரக்ஷித் துதுல் என்பவர் தப்பித்தார். இவர்கள் இருவரும் வங்காளதேச அமெரிக்க எழுத்தாளர் அபிஜித் ராய் புத்தகங்களை பதிப்பித்து வந்தவர்கள் ஆவார்கள். பைசல் அபேதின் தீபன் கொலை வழக்கு 8 பேர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அவர்களில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 பேர் இன்னும் தலைமறைவாக உள்ளனர். இவர்கள் மீதான வழக்கு விசாரணை டாக்கா பயங்கரவாத தடுப்பு கோட்டில் நடந்து வருகிறது. விசாரணை முடிவில் 8 பேர் மீதான குற்றச்சாட்டும் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக கருதிய நீதிபதி முஜிபுர் ரஹ்மான் அனைவருக்கும் மரண தண்டனை விதித்து நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கினார். தலைமறைவாக உள்ள 2 பேரையும் கைது செய்ய பிடிவாரண்டு பிறப்பித்தும் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் தடை செய்யப்பட்ட அன்சார் அல் இஸ்லாம் போராளி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் விதிமுறைகளை மீறியதாக பிபிசி தொலைக்காட்சி சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சீன அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிபிசியை சீனாவில் தொடர்ந்து ஒளிபரப்ப அனுமதிக்காது என்றும் ஒளிபரப்பிற்கான அதன் புதிய வருடாந்திர விண்ணப்பத்தை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. சீனாவை பற்றிய செய்தி அறிக்கைகள் உண்மையாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் மற்றும் சீனாவின் தேசிய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது உள்ளிட்ட ஒளிபரப்பு வழிகாட்டுதல்களை பிபிசி மீறியதாக சீனாவின் திரைப்படம் தொலைக்காட்சி மற்றும் வானொலி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் 4 தமிழக மீனவர்கள் கடற்படை ரோந்து படகால் மூழ்கடித்து கொல்லப்பட்ட துயர சம்பவத்தில் அந்த நாட்டு அரசின் விசாரணை முடிவாக காத்திருக்கிறோம் என்று மாநிலங்களவையில் மத்திய மந்திரி ஜெய்சங்கர் தெரிவித்தார். தமிழகத்தின் ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கடந்த மாதம் கடலில் மீன்பிடிக்க சென்றிருந்தனர். ஜனவரி 18 அவர்களது படகினை இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதி மூழ்கடித்தது. இதில் 4 மீனவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் இங்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த துயர சம்பவம் குறித்த கேள்விகள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நேற்று எழுந்தன. அதற்கு வெளியுறவு மந்திரி எஸ் ஜெய்சங்கர் பதிலளித்தார். அதன் போது அவர் மேலும் கூறியதாவது, இந்த துயர சம்பவத்தில் இலங்கைக்கு நாம் நமது கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளோம். அதன் பலனாக அவர்கள் ஒரு விசாரணையை தொடங்கியுள்ளனர். அந்த விசாரணை முடிவுக்காக காத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை மத்திய அரசு மிக மிக கடுமையாக எடுத்துக் கொண்டுள்ளது என்பதனை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது இலங்கையில் இந்திய மீனவர்கள் யாரும் காவலில் இல்லை. சமீப காலம் வரை 9 பேர் காவலில் இருந்தார். அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டனர். இப்போதைய நிலவரப்படி அங்கு இந்திய மீனவர்களின் 62 படகுகள் உள்ளன. அவற்றை இலங்கையின் காவலில் இருந்து விடுவிக்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். முன்பு 173 படகுகள் இருந்தன. அவற்றில் 36 படகுகள் மீட்கப்படக்கூடியவை. மீட்க முடியாத படகுகளுக்கான ஈழ நடைமுறைகள் தற்போது விவாதத்தில் உள்ளன. எவற்றை திரும்ப பெற முடியுமோ அவற்றை திரும்ப பெறுவோம். எவற்றை மீட்க முடியுமோ அவற்றை மீட்போம். அதற்கான முயற்சி எடுக்கின்றோம். மீட்பை விரைவுபடுத்துவோம். இந்திய மீனவர்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு மிக கூடுதலான முன்னுரிமை அளிக்கிறது. இந்திய மீனவர்கள் இலங்கையால் பிடிக்கப்படுவது பற்றிய தகவல் கிடைக்கின்ற போதெல்லாம் தூதரக ரீதியில் இந்த விவகாரத்தை இலங்கை அரசிடம் எடுத்துச் செல்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.